பாஸ் ஹிஸ்டரி, பிக் பாஸ் ஹிஸ்டரி பத்தி ஒரு வீடியோ விட்டுருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க, ஆடியோ சரியில்லை, பிட்னஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து அதை சரி பண்ண பார்த்துருக்கேன். இன்னைக்கு எடுத்துக்கிற கண்டென்ட் வந்து நம்ம இந்தியா பத்தி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ஒரு 71 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு எதனால இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி கேட்டால் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் சொல்லுவோம். அவங்க ஒரு ரீசன் இருந்தாலும் அது இல்லாமல் சில ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸையும் அப்புறம் ஒரு அது இல்லாமல் ஒரு 7 ஃபேக்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு இந்தியாவில் நடந்த சில ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சதுக்கான ரீசன் பார்ப்போம். நம்ம கேட்டோம்னா நார்மலாக ஒருத்தவங்கிட்ட போய் இந்தியாவுக்கு எதனால பா ரீசன் இண்டிபெண்டன்ட் கிடைச்சி யாருப்பா வாங்கி கொடுத்தாங்கிட்ட காந்திஜி தான் சொல்லுவோம், இல்லை சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவோம், இல்லை ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்லுவோம். ஆனால் இவங்கலாம் ஒரு ரீசனாக இருந்தாலும் வேர்ல்டு வார் டூ தான் நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். ஏன்னா ஒரு 1939 to 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் நடந்துச்சு. இதுல நிறைய கண்ட்ரிஸ் கலந்துருச்சு. கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அதுல இறந்தாங்க. இதுல வந்து நாசி, ஜெர்மனி, இட்டாலி ஒரு டீமா இருந்தாங்க, பிரிட்டனும் பிரான்ஸும் ஒரு டீமா இருந்தாங்க. பிரிட்டன் வந்து அப்போ நிறைய கண்ட்ரிஸ் தான் ரூல் பண்ணிருந்தாங்க, அது இந்தியாவும் ஒன்று உங்களுக்கு தெரியும். இதுல 1943 வந்து ஜெர்மனி வந்து சரண்டர் ஆயிடுச்சு, ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம். 1945 ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. அவங்க சரண்டர் ஆன டேட் வந்து 1945 August 15, அதோட வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுனா பிரிட்டன் வந்து பெரிய எக்கனாமிக் கிளாஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து எப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து நம்ம காலி பண்ணி போயிடணும், இந்தியா விட்டு போயிடணும், அதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சரி நம்ம கிளம்பிடுவோம், இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம், ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் நம்மளுக்கு மிலிட்ரியில இந்த சைடு அடிச்சுட்டே இருக்காரு, நம்ம அதனால சமாளிக்க முடியாது, நம்மளுக்கு அம்மா எக்கானமிக் கிளாஸ் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணாருன்னா, மவுண்ட் பேட்டன் தான் லாஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம் பா அப்படின்னு சொல்லிட்டு 1947 August 15 கொடுத்தாங்க. இது காரணம் வந்து அதான் செகண்ட் ஃபேக்டர் சொல்ல போறேன். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னா, அதுக்கு 1945 ஜனவரி 15 வந்து ஜப்பான் வந்து சரண்டர் ஆனாங்க. அந்த டேட்டை கொண்டாடுறதுக்காக தான் வந்து இந்தியாவுக்கு வந்து 1947 August 15 வந்து நமக்கு இது கொடுத்தாங்க. தேர்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காங்கிரஸ் ஒரு பார்ட்டி இப்ப இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து மோட்டோ எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தேவை, குரூப் ஆஃப் ஒரு நிறைய பேர் தேவை, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வேணும் நம்மளுக்கு, அப்பதான் நம்மளுக்கு வந்து போராட்டம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் காந்திஜி என்ன சொன்னாங்க, நம்மளோட மோட்டோ வந்து என்னது, இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது தான், அதனால இந்த காங்கிரஸ் வந்து நம்ம அசசினேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவர் 1948 இறக்காம ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா காங்கிரஸ் வந்து இப்ப இருந்திருக்காது, நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ நம்மளுக்கு வந்து நேஷனல் ஆந்தம் ஒன்று கிடையவே கிடையாது. 1911 பெங்காலி வெர்ஷன்ல ஜனகணமன இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நேஷனல் ஆந்தமா அது வந்து அடாப்ட் பண்ணல. 1950 தான் நம்மளுக்கு வந்து அதை அடாப்ட் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு நைட்டு கூட ஜனகணமன இது பாடினாங்க, கொடி வித்துட்டு பாடினாங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. 1950 தான் நேஷனல் ஆந்தமா அது வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து அபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு, நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. நிறைய பேர் போய் ராஷ்டிர பாஷா வந்து ஹிந்தி பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் கிடையாது. இனிமேட்டு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கன்னட பொல்லறன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ராஷ்டிர பாஷா வந்து நமக்கு இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் அபிஷியல் லாங்குவேஜ், அவ்வளவுதான், ஹிந்திங்கிறது ஃபர்ஸ்ட் அபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு, அது 1949 சொன்னாங்க. அதனால இனிமேட்டு நேஷனல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு வந்து ஹிந்தி அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்பாதீங்க. அதே மாதிரி இன்னும் மோர் சொல்லணும்னா, இந்தியாவுக்கு வந்து நேஷனல் கேம் கிடையாது, இந்தியாவுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் கிடையாது. ஃபாதர் ஆஃப் நேஷன் யாரும் கேட்டா சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்துருப்பாங்க காந்திஜின்னு சொல்லிட்டு, ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷனுக்கு வந்து அவரை சொன்னாலும் அதை வந்து இந்திய அரசு வந்து அதை அங்கீகரிக்கிறது தான் உண்மை. சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான், எலெக்ஷன் நடந்தப்போ அவர் ஜெயிக்கல. ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், செகண்ட் தான் நேரு வந்தாரு. இருந்தாலும் நேருக்கு வந்து செகண்ட் வந்தது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பார்ல காந்திஜி, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதனால சரி நான் அவனை நம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருக்கு வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆகினாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, அவர் தான் வந்து எடுத்தோம்னா அவர் போராடினாரு, அதுக்காக அவர் பிரைம் மினிஸ்டராக போட்டாங்க கிடையாது. எலெக்ஷன் நடந்துச்சு, அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜெயிச்சாரு. இருந்தாலும் காந்திஜி வைத்த நம்பிக்கையால் வந்து நேரு வந்து பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அடுத்து வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம்
மவுண்ட் பேட்டன் தான் உங்களுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது. அவர் தான் லாஸ்ட் விசராய் ஆஃப் இந்தியா. அவர் வந்து என்ன சொன்னார்னா, சரி பாகிஸ்தானுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனாலும் 1947 வந்து பாகிஸ்தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்டாக் பண்ணாங்க. அதனால மவுண்ட் பேட்டன் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் நிறைய நினைச்சு வச்சிருந்தோம், நிறைய உங்களுக்கு கொடுத்துடலாம், அந்த ஸ்டேட்டை கொடுத்துடலாம் நினைச்சோம், ஆனால் யாருமே உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, நீங்க அட்டாக் பண்ணனால ஒரு திங்கும் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோடய வச்சிருந்தாரு. இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு தான் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து போயிருக்கும். இன்னமும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் 8th ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1947 நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ இந்தியன் ருப்பியோட ருப்பி வந்து 1 ருபினா வச்சுக்கோங்க, டாலரும் 1 ருபினா ஈக்குவலா தான் இருந்துச்சு. ஆனா என்ன இப்போ வந்து 2018-17 இயர்ஸ்க்கு அப்புறம் 70 ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம எக்கானமிக்கெல்லாம் எவ்வளவு கீழே போய்கிட்டு இருக்கோம்னு எப்பத்துக்கு இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிங்க, நம்ம வந்து அமெரிக்காவோட சீனவங்க கீழவங்க அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்க. ஏன்னா எக்கானமிக் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம சரியா கவனிக்கிறதுலான்னு சொல்லணும். ஏன்னா 1 ருபி 1 ருபி ஈக்குவலா போய் போனா 80 நம்ம 80 ரூபா கொடுத்தாலும் 1 ரூபா கொடுப்போம்னா நம்ம எக்கானமிக்கு தான் நம்ம கொஞ்சம் வீக்கா சொல்லணும். இதுதான் எங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேக்ட்ஸ். இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சா தெரியாத விஷயம் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கண்டென்ட்டும் வச்சிருக்கேன் நிறையா இருக்கு. ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.